உங்களில் நிறைய பேர் சைடு இன்கம் பார்க்குறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சிருப்பீங்க. அவங்களுக்குலாம் சிறந்த பயனுள்ளதாக இருக்க போது இந்த கிராம் ப்ரீ வெப்சைட்டு 10 பைசா செலவு கிடையாது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், இதை எப்படி லாக்கிங் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன். இந்த கிராம் ப்ரீயில் நீங்கள் செய்ய வேண்டிய முனைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்பாக டெய்லி காலையில் இந்த கிராம் ப்ரீயில் வரக்கூடிய 5 வீடியோவை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோவும் 1 நிமிஷம் இருக்கும். 5 வீடியோவை முழுவதும் நீங்கள் பார்த்தால் 5 நிமிஷத்துக்கு 0.5 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன கிராம் கணக்குங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் 2ல பார்த்தீங்கன்னா கான்ட்ரேட் பிட்டுன்னு இருக்கும். டெய்லி 4 கான்ட்ரேட் ஆகுது. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கான்ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணி சைன் அப் பண்ணிக்கங்க. இதில் உங்களுடைய ரெவன்யூ வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு லைவாகவே தெரியும். அடுத்த ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா இதில் ரோல் என்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் ரோல் பண்ணும்போது 0.1 கிராம்லேருந்து 1000 கிராம் வரை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ கிராம் கணக்கில் தான் இருக்கும். 1 கிராம்ங்கிறது $2 ஆகும். அப்போ 500-1000 கிராம்ங்கிறது என்ன வேல்யூன்னு கணக்கு பண்ணிங்க. உங்களுடைய விசா டெபிட் கார்டு பிட்காயினை கொண்டு இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கிராம் ப்ரீ வெப்சைட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கொண்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணியதும் கிராம் ப்ரீ வெப்சைட்டு தானாகவே ஆக்டிவேஷன் ஆகிடும். நன்றி, வணக்கம். இந்த 2020 அக்டோபர் மாத ராசி பலன்களில் ரிசர்வ ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அடுத்த மாதம் நமக்கு நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன் அறியப்படுகிறது. இந்த மாத ராசி பலன்களில் ரிசர்வ ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ரிசர்வ ராசிக்கு கீர்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதம் முடியவுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். ரிசர்வ ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான். ரிசர்வ ராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் சூரியன், சந்திரன், செவ்வாய். அதாவது இந்த கீர்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் யாருன்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். ரிசர்வ ராசிக்கு உண்டான யோகாதிபதிகள் சனி, புதன், சுக்கரன். ரிசர்வராசிக்கு உண்டான மாரகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா அதுவும் சுக்கரன் தான். கவர்ச்சியாலும் திறமையாலும் இனிமையாக பழகுவதாலும் எல்லோரிடமும் நெருக்கம் கொள்ளும் ஆற்றல் பெற்ற ரிசர்வ ராசி நேர்களே, நீங்கள் ஒவ்வொரு சொல்லையும் எப்படி உபயோகிக்க வேண்டும், அதாவது எதிராளிகிட்ட எப்படி உபயோகிக்க வேண்டும், கேட்டுக்கொண்டிருப்பவர் எப்படிப்பட்டவர், அவரின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறியும் சக்தியும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதற்கேற்றாற்போல் அவரிடம் பேசி, யாரு உங்களுடைய எதிரியாளிகிட்ட பேசி அவர் மனதில் நன்மதிப்பை பெறும் ஆற்றலும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதை எதிர்த்து போராடுவதிலும் முதல் ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. இந்த 2020 அக்டோபர் மாத ராசி பலனில் ரிசர்வ ராசிக்கு எது மாதிரியான பலனாக இருக்குங்கிறது பார்க்கும். இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு குரூர எண்ணங்கள், அதாவது ஒரு கொடூரமான எண்ணங்கள்லாம் உதயமாகக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடைபெறும் இந்த மாதத்தில். குரூர எண்ணங்கள், கெட்ட எண்ணம் ஒரு மனசுக்கு யாராக இருந்தாலும் கெட்ட எண்ணம் வரக்கூடியது தான், ஆனால் கொடூரமான எண்ணங்கள், குரூரமான எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா என்ன, அவனோட புத்தியை பேதலிச்சிடும். அது போன்ற எண்ணங்களாக இந்த மாதத்தில் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும் ரிசர்வ ராசி நேர்கள். அது வந்து ரிசர்வ ராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, ரிசர்வ ராசி உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறதுனா ஒரு பொதுவான பொது பலன் தான். இப்போ ரிசர்வ ராசி நேர்கள் உங்களுடைய ஜாதகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களோட கோச்சார பலனுக்கு தகுந்த மாதிரியும் இப்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள், அதாவது ரிசர்வ ராசி நேர்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் ஒரு சிலருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடக்கலாம். நான் சொல்கிறதுலாம் இந்த மாத பலன், இந்த அக்டோபர் மாத பலன் வந்து உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பொது பலனாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு குரூர எண்ணங்கள், அதாவது ஒரு கொடூரமான எண்ணங்கள்லாம் உருவாகக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்குது. நல்லவேளை உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக எந்த கிரகங்கள் இருக்கிறதுனால உங்கள் மனக்கட்டுப்பாடு மூலமாக அதை நீங்கள் தவிர்க்கலாம். அதுமாரி யாரை எதை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் இந்த மாதத்தில். யாரை பார்த்தாலும் யாராவது உங்கள்கிட்ட வந்து நெருங்கி வந்து யாராவது புது ஆள் யாராவது உங்கள்கிட்ட பேசுனா கூட, இல்லை பழைய ஆள் சண்டை சச்சாரம் இருந்து உங்களை விட்டு பிரிந்து போன ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் இல்லை உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாராவது உங்கள்கிட்ட வந்து நெருங்கி வந்து பேசுனா கூட அவங்க மேலே அதிகப்படியான சந்தேகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனைவி மூலமாக மனைவி மேலேயும் சந்தேகம் வரும், கணவர் மேலேயும் சந்தேகம் வரும், பிள்ளைகள் மேலேயும் சந்தேகம் வரும், எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அப்பா அம்மா மேலேயும் சந்தேகம் வரும். அது போன்ற சந்தேகம்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய மாதங்கள்லாம் இந்த மாதம் இருக்கிறது. சந்தேகம், கொடூரமான எண்ணங்கள்லாம் இந்த மாதம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேலை பளுவு அதிகரிக்கும் சார். இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை பளுவு எக்கச்சக்கமாக பெண்டை கழட்டக்கூடிய, உங்கள் இடுப்பெலும்பே முறித்து விடக்கூடிய விஷயமான வேலை பளுவு பெண்டை கழட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். கிட்டத்தட்ட அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் அது போன்ற சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர்கள்ட்ட, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மாமாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம்,
பெரியப்பாவாக இருக்கலாம், பெரியமாவாக இருக்கலாம், மச்சனாக இருக்கலாம், அத்தே உங்களோட உறவுக்காரங்க மத்தியில் இருக்க, சித்தப்பா பெரியப்பா இவங்களாம் இருக்க முடியாது, உங்கள் உறவுக்காரங்களை மத்தியில் கொஞ்சம் கவனமாக பழகுங்க. கவனமாக பழகிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு சிறு சிறு ஆபத்துகளும் சண்டை சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும், உங்கள்கிட்ட சொந்தக்காரங்கள்கிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, புதிய நண்பர்கள்ட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, யார்கிட்ட பழகிறதாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு பழகுங்க. அவங்க மூலமாக சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனசில் கெட்ட எண்ணங்கள், கேடுகட்ட புத்தி போன்றவங்கலாம் உங்கள் மனசில். ஏன்னா கிரகங்கள்லாம் ஒரே மாதிரி நிலைப்பாட்டில் இருக்காது. ஒரு கிரகம் நல்ல கிரகமாக ஒரு சுப கிரகமும் இருக்குது. அதனால தான் கிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த அசுப கிரகங்கள்லாம் சில சொல்லப்போனால் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனே அந்த அரக்கக்குளவர்களுக்கு வந்து அவர் வந்து ராஜகுரு. அவரே உங்கள் புத்தியை பேதலிக்க வைக்கலாம். ஏன்னா அவர் தான் உங்கள் ராசிக்கு மாரகாதிபதியாக இருக்கார் இல்லையா. உங்கள் புத்தியை பேதலிக்க வச்சு உங்கள் மனசில் ஏதாவது சஞ்சலங்களை ஏற்படுத்தி இந்த கொடூரமான எண்ணங்கள், கெட்ட புத்தி, கேடுகட்ட எண்ணங்கள்லாம் உருவாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதனால் மனக்கட்டுப்பாடு இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, புதிய பெண் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் இந்த சபல புத்தியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும். புதிய பெண் நண்பர்கள் மூலமாக அவங்க வந்து கல்யாணம் ஆன பெண்களாக இருக்கலாம், கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்கலாம். அது மாதிரி அவங்க மூலமாக ஏதாவது உங்களுக்கு சபல புத்தியை ஏற்படுத்தி உங்களுக்கு கெட்ட வழியில் குறுக்கு புத்தியில் போய் வச்சு உங்களை வந்து சபலத்தில் வீழ்த்தி காம இச்சைக்கு படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த மாதம் நடக்கும். கவனமாக இருந்துங்க. அது மாதிரி தான் ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் அது மாதிரி தான் சொல்கிறேன். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் மூலமாக ஏதாவது சபல புத்தி ஏற்படுத்தி உங்களுக்கு கெட்ட வழியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது. கவனமாக இருந்துங்க. அதே சமயத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம்லாம் இந்த மாதத்தில் உங்களை வச்சு ஆதாயம் பெறக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் இது வந்து ரிஷபராசி உள்ள ஆண்களாக இருக்கலாம், ரிஷபராசி உள்ள பெண்களாக இருக்கலாம். அவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரம் சார்ந்திருக்காங்க. உங்களுடைய நட்பு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்காங்க பார்த்தீங்களா. உங்களால் அதிகப்படியான லாபங்கள் அடையக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்கிறது. தகப்பனாறு வழி உறவு சிறப்பு தரும். உங்களுடைய தகப்பனாறு வழி உறவு சிறப்பு தரும். நான் சொல்கிறதுனா அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடைமுறை இருக்குது. தகப்பனாறு வழி உறவு, சித்தப்பா பெரியப்பா அத்தை மா இருக்காங்க இல்லையா சித்தி, இவங்க மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான நன்மை தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு, இன்னொரு தொழில் சார்ந்தவர்களுக்கு, இன்னொரு இடத்துல நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் வருமான உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய சொந்த தொழில் எல்லாமே சிறப்பு தரக்கூடிய மாதங்களாக இருந்துடும். நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் சிறுபதிக்க தொழிலாக இருக்கலாம், மண்பான தொழிலாக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து அதிகப்படியான சிறப்பு தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய திட்டங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பெண்களால் மன அமைதி குறையும், பெண்களால் மன அமைதி குறையும். ஆண்களுக்கு, அதாவது ரிஷபராசி உள்ள ஆண்களுக்கு பெண்களால் அவங்களுடைய மனைவி மூலமாக மன அமைதி குறையும். ஆண்க அப்பா அம்மாவுக்கு பெண்களாக வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக சில மன அமைதி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனைவி மூலம் செலவு கூடுதலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனைவி மூலம் ரிஷபராசி உள்ள குடும்ப தலைவராக இருந்தால் உங்கள் மனைவி எந்த ராசி வேணாலும் இருக்கலாம், அவங்க மூலமாக உங்களுக்கு கூடுதல் செலவாகும். அது மாதிரி ரிஷபராசி உள்ள குடும்ப தலைவி உங்களுடைய கணவன்மார்கள் வேறு ராசியாக இருக்கலாம், கணவர் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் விரைய செலவுகளை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் பிள்ளைகளோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவங்க நீண்ட காலம் ஏதாவது ஒரு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க, உங்கள்கிட்ட கேரம் போர்டு வாங்கி கொடுப்பா, செஸ் போர்டு வாங்கி கொடுப்பா, அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பான்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளோட தேவைகளையும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2020 சனி பெயர்ச்சி இப்போ நான் வரப்போது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த 2020 சனி பயிற்சி வரும்போது, 27/12/2020 சனி பயிற்சி வரும்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சனி பகவான் தரக்கூடிய யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்கியச்சனியாக உங்களுக்கு அமர்கிறார். ரிஷபராசிக்கு பாக்கியச்சனி யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு தருகிறார். இதை பற்றி முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதாவது இந்த பாக்கிய ரிஷபராசிக்கு உண்டான பாக்கியச்சனி பலனை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் போய் முழுவதுமாக பாருங்கள். பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த மாதத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபடுங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். துர்க்கையம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு இந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனை நாட்களுக்கும் சென்று விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உங்கள் மனசில் கெட்ட எண்ணம்,
கேடுகட்ட புத்தியெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் சபல புத்திகளை தூண்டக்கூடிய செயல்களும் அது வந்து ரிஷபராசி உள்ள ஆண்களுக்கும் உருவாகலாம் பெண்களுக்கும் உருவாகலாம். அதனால் சபல புத்தியெல்லாம் தோண்டக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். அதனால் விநாயகர் வழிபாடு இந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் கிடைக்கிதோ அத்தனை நாட்களும் சென்று விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2020 அக்டோபர் மாத பலன்களை ரிஷபராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்யின்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.